பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இப்போ மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, காற்றுல இருக்கிற ஈரப்பதம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் பாதிப்பு, மழை பெஞ்சு மோடம் போடுறது, மோடம் போட்டு வெயில் அடிக்கிறது, திடீர்னு மழை பெய்யறது, திடீர்னு மோடம் போடுறது, இப்படி பருவநிலை மாற்றங்கள் மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பயிரில் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக இலைகளில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிரும். இப்போ நிறைய விவசாயிகள் வந்து வாழையில் சருகு நோய் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்தால் வந்துட்டு போது, நாலு இலை கருகும், மீதி நாலு இலையில அந்த தார் போட்டுரும் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாங்க. தயவு செய்து அப்படி விடாதீங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த விரல்கள் அஞ்சு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த பயிருக்கு இலைகள் முக்கியம். இப்போ சாதாரணமாக நம்ம சாப்பிடும்போது அஞ்சு கையில் அப்படி எடுத்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான உணவு சரியாக இருக்கும். இப்படி மூணு விரலை நம்மளுக்கு வெட்டி விட்டுட்டு ரெண்டு விரலில் எப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சாப்பாடு போதாது. அதே மாதிரி தான் ஒரு 12 இலை 13 இலை இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியமாக உணவை தயாரிச்சுக்கும். காலையில் இருந்து சாயந்தரத்துக்குள்ளே உணவை தயாரிச்சுக்கும். அதை விட்டுட்டு 4 இலை தான் இருக்குது அப்படின்னா அது குறைவான உணவை தான் தயாரிக்கும். அப்படி குறைவான உணவை தயாரிக்கும் போது நம்ம எடையில் வாழைத்தார் போடும்போது எடை குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செய்து இலை தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேணும். இந்த டைமில் இந்த மழை பெஞ்சு மோடம் போடுறது மாறி மாறி பருவநிலை மாற்றங்கள் வர்ற டைமில் எந்தெந்த பயிருக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். வாழையில் சிக்காட்டாக்கோ இலைப்புள்ளி நோய் வந்து வரும், மஞ்சளில் வந்து பொரியான் நோய் வரும், பாக்கில் புள்ளி நோய் வந்து வர ஆரம்பிக்கும், தக்காளியில் இலைக்கருகள் நோய் வந்து வரும். இந்த பயிருக்கெல்லாம் இந்த கிளைமேட் இப்படி இருந்துச்சுன்னா நோய் வந்து அதிகமாக தாக்கும். அதுக்கான மருந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி சூடோமோனஸ், அதே 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி வந்து லிச்சினி ஃபார்ம்ஸ், இந்த ரெண்டையும் ஒட்டுக்காக கலந்து காலையில் அல்லது சாயந்தரமாக இலைகள் மேலே படுற மாதிரி அடித்தோம் அப்படின்னா இந்த இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி கொடி வகை பயிர்களான பாகல், பீர்க்கன், புடலை, பூசணிக்கும் வெண்டைக்கும் என்ன அதிகமாக தாக்கும் அப்படின்னா இந்த கிளைமேட்டில் அடிச்சாம்பல் நோய் வந்து தாக்க ஆரம்பிக்கும். இலைகள் மேலே சாம்பல் மாதிரி பூத்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி ஆம்பிளியோமைசஸும் பேஸ்லெஸ் சப்லெஸ் இந்த ரெண்டையும் கலந்து காலையில் அல்லது சாயந்தரமாக தெளிக்கும் போது இந்த ஆம்பிளியோமைசஸை கட்டுப்படுத்த முடியும். இலைப்புள்ளி, இலைக்கருகள், இலையுறைக்கருகள் வந்தால் சூடோமோனஸ், லிச்சினி ஃபார்மிஸ் இந்த ரெண்டும் 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி 100 மில்லி கலந்து கொடுங்க. அடிச்சாம்பல் நோய் வந்தால் ஆம்பிளியோமைசஸ் பேஸ்லெஸ் சப்டலஸ். இந்த கிளைமேட்டுக்கு இலைப்புள்ளி நோய் வரும், அடிச்சாம்பல் நோய் வரும், அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து இந்த ரெண்டு மருந்தையும் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கி கொடுத்து உங்கள் பயிரை பாதுகாத்து இந்த வெள்ளாமையை நல்லா எடுத்து ஒரு வளமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரிச்சேரி கிளை. மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு. நன்றி.